ஆக்டர் சரத்பாபு அவர்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கிறதால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பாபு அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரிப்போர்ட் படி சரத்பாபு அவர்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதாவும் கிட்னி லங்ஸ் லிவர்னு மோஸ்ட் ஆஃப் த இன்னர் பாடி பார்ட்ஸ் ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு இதை இப்படியே விட்டா மற்ற எல்லா பார்ட்ஸையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணி ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு கொண்டு கொண்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கிறதால வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட தான் இப்போ பிரீத் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரீசெண்டா கொடுத்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இதனால சரத்பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லாருமே அவரோட ஹெல்த் கண்டிஷன் நினைச்சு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க ஃபைவ் டிகேட்ஸா இருநூத்தி முப்பது படங்களுக்கு மேல தன்னோட நடிப்பு திறமையால தமிழ் தெலுகு கன்னடா மலையாளம்னு சவுத் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பாலிவுட்லையும் நடிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு இடத்தை படிச்சு வச்சிருக்காரு சரத்பாபு அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அவுட்ஸ்டாண்டிங் இது இதுவரைக்கும் ஒன்பது நந்தி அவார்ட்ஸையும் வின் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தெலுங்குல ரிலீஸ் ஆன ராமராஜ்யம் அப்படிங்கிற படம் மூலமா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி கொடுத்த ஆக்டர் சரத்பாபு தமிழ்ல கே பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆன பட்டின பிரவேசம் படத்துல அறிமுகமானாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன வசந்த முல்லை தான் ஆக்டர் சரத்பாபு அவர்கள் நடித்த கடைசி படமும் கூட தன்னோட அமேசிங் ஆன ஆக்டிங் ஸ்கில்னால பல கேரக்டர் ரோல் பண்ணி மக்களோட மனசுல இடம் பிடிச்ச ஆக்டர் சரத்பாபு அவரோட ஸ்பீடி ரெக்கவரிக்காக எல்லாருமே பிரே பண்ணிட்டு இருக்காங்க சரத்பாபு அவர்கள் வெரி சூன் ரெக்கவர் ஆகி திரும்பவும் நம்ம எல்லாரையும் என்டர்டைன் பண்ண வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரே பண்ணிப்போம் அப்போ எங்களுக்கு ஓ பாடுறா அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஸ்கூலில் கூப்பிட்டுருந்தாங்க ஆனுவல் டேக்காக ஒரு பாட்டு பாடுறா வந்துருங்க அப்படின்னு பயங்கர ஃபீவர் அவளுக்கு ஆனால் போனோம் நான் கேமரா வச்சுருந்தேன் கேமரா வச்சுட்டு பா பாடுறத வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன் அவகிட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபினிஷிங்கான ஒரு இது இருந்துச்சு அந்த வாய்ஸ் ஸ்ருதி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அன்றைக்கி தான் முடிவு பண்ணோம் இவன் வந்து ஒரு சிங்கர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை பாடுறதுக்காக நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட டீம் ஒன்று இருந்துச்சு கச்சேரியெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆகி அதுக்கப்புறம் நிறைய பாட்டு பாடிட்டே இருந்தேன் ஆல்ரெடி உங்க ப்ரபலம் தான் நாங்க தான் புதுசாக உங்க ப்ரபலம் ஆயிட்டாங்க நம்பி ஏமா வந்துகிட்டு இருக்கா ஐயோ இல்லை நீ சொல்லுங்கம்மா அப்பா சொல்றதெல்லாம் கடந்து இசை மேல பாடல்கள் மேல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் எவ்வளோ இருக்கு அது சின்ன வயசுலேருந்து அழுதுட்டு தான் போவேன் பாடுறதுக்கா அழுதுட்டு போவேன் ஏ கம்பல் பண்ணி பாட கம்பல்லாம் பண்ணல அவருக்கு பிடிக்கும் அதனால ஏதாவது ஒண்ணு சாதிச்சிடணும் அப்படின்னு தான் எங்க அப்பாக்கு இப்ப பார்த்தாலும் எதாவது சாதிங்க படிக்க எதுக்கு படிக்கிறீங்க சாதிங்க சாதிங்க அப்படி சொல்லுவாரு தங்கமே என் தங்கமே தமிழகத்தின் ஒட்டுமொத்த பிள்ளைகளும் தேடுகிற அப்பாவே இல்ல நிஜமா தான் என்ன சொல்றேன்னா அந்த பையன் டாக்டர் தான் படிக்கணும்னா ஓகே அவனை டாக்டர்னு படிக்க வைக்கலாம் ஜென்ரலா என்ன சொல்றோம் இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கு என்ன ஒண்ணு தமிழ் இங்கிலீஷ் வந்து பேச எழுதுற அளவுக்கு இருந்தா போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேரமா இருக்கோ அதுல போயிட்டு வரலாம் புக்க கூட எடுக்க கூடாது அப்படி எடுத்து நான் உட்காரவே மாட்டேன் நார்மலாகவே புக் எடுத்து அப்படி எடுத்து உட்காந்துட்டோன்னு எதுக்கு படிக்க போய் பாருங்க சாதிக்கிற வழி பாருங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க ஏன்டா படிக்கலேன்னு எடுத்த அப்பாக்கள் பத்தில எதுக்குடா படிக்கிறது கேட்டிருக்கீங்களே இந்த பெஸ்ட் ஃபாதர் ஆஃப் த இயர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் வரைய பார்ப்பான் தான் அந்த வருஷம் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த திறமை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதை வீண் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுவோம் அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு அதாவது அவங்க பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் நாமத்துக்குமார் அணிலோடு முன் இல்லை உங்கள் அப்பா பற்றி எழுதும்போது நாமத்துக்குமார் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு உட்காந்து படிச்சுட்டு இருப்பார் உங்கள் அப்பா வந்து டெய் ஏடா படிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிமா கூட கர்ணன் படம் போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு வந்தார் ஆமத்துகுமார் இப்படி எழுதுவார் அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து டெய் சினிமா கூட்டையை போகக்கூடாது உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அன்றைக்கி சினிமா போயிருப்பேன் எங்கள் அப்பா படிக்காத சினிமாவுக்கு போகணும்னு சொன்னதுனால தான் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அது இன்னைக்கு பொண்ணு வந்து நிறைய மேடைகள் ரெண்டாயிரம் மேடைகள் ஏறிட்டாங்க நீ சொல்றதை கேட்கறப்ப ஆச்சரியமா இருக்கு ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கலைஞர்களுக்கு தேடி கொடுக்குது அதுல பொண்ணு நிறைய பேரால் பார்க்க போறாங்க நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு இது ரொம்ப சந்தோஷம் நான் நான் கண்ட கனவு அங்கே அவளால் நிறைவேறுதுன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க அவளுக்கான திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல நேரம் பிறந்த மாதிரி தோணுச்சு எங்களுக்கு இவ்வளோ நாள் பாடுறதுக்கு வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவளும் பாடி இருக்கா அது நம்ம சேனல் மூலயமா வெளியில் வந்துருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று பார்த்தோன்னா எங்கள் எனக்கு நிறைய ஃபோன் கால் நான் பார்த்தேனே அப்படின்லாம் சொல்லி எங்கள் செட்டிலேயே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நான் செட்டுக்குள்ளே போகிறேன் அவங்கெல்லாம் ஒரு வீடியோ யாரோ நினச்சி பார்த்துட்ருக்காங்க அது யூடியூப்பில் நான் போய் சொல்கிறேன் என்ன பார்க்குறீங்க அது என் பொண்ணு தானே சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல அதுதான் அது கண்டிப்பாக உங்கள் சேனலாக தான் எனக்கு அதுக்கு ரொம்ப நன்றி இது யதார்த்தம் நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்காங்க யாராவது தடுக்க முடியாது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் குட்டி உங்களுக்கு பாராட்ட சொல்லிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது குரல் நிஜமாகவே நான் அந்த ஒரு எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கறதுல போய் சும்மா விளையாட்டுக்காக அப்போ ரொம்ப விளையாட்டு ஒரு நாலஞ்சு கல்லூரி மாணவர்கள் ஏதாவது காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் போய் மயக்க நீட்டோம் அப்போ அந்த வாவாத்தி பாடல் நீங்கள் பாடினப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இசைக்கல்லூரி மாணவர்கள்ங்கிற நிரூபிச்சிட்டீங்கன்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளவு நேர்த்தியாக பாடுங்கிறது தெரியாது எப்படி இசை ஊர்லாம் சேர்க்கணும் அதை முடிவு எடுத்தீங்க நான் தான் கம்பல் பண்ணிட்டே இருந்தேன் நீங்கள் அவள் ஆக்சுவலி தான் எடுத்திருந்தா வேற காலேஜில் ஏதோ ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் அப்போ நாங்கள் சொல்லுவாள் சும்மா அதெல்லாம் பேசிக்கூடாது சைக்காலஜி எடுத்திருந்தேன் ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணாம் அப்படின்னு வந்துட்டா ஆனால் நான் கம்பல் பண்ணி நான் தான் ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அது கூட நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த காலேஜில் அப்ளிகேஷன் வாங்க கூட்டிட்டு போனேன் நான் அப் அப்படியே கூட்டிட்டு போய் அந்த இயர் அவ ஜாயின் பண்ணல ஆனா அவ தங்கச்சி ஜாயின் பண்ணிட்டா இப்போ அவ செகண்ட் இயர் போ தேர்ட் இயர் போற செகண்ட் இயர் போறாங்க நல்லதுமா நல்லதுமா இப்போ வீட்ல அம்மான்னு இன்னொரு உறுப்பினர் இருப்பாங்களே அந்த உறுப்பினருடைய பங்கு என்ன அதுல அவங்க இதெல்லாம் பத்தி அவங்களுடைய கருத்து என்ன いや சும்மா படிக்கிறவளைய போட்டு கெடுக்கற அந்த மாதிரி இல்ல பாவர் வந்து பாடுங்க படிங்க அப்படி சொல்வாரல பாவம் ஏன் அந்த புள்ளை கொடுமை படுத்துற அபி என்ன காப்பாத்துற ஒரு ஜீவன்ங்க அம்மாதான் அவ இல்லனா நான் அவளுதான் ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆனா வந்து இப்போ நான் வந்து இல்ல போக மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க இல்லைன்னா சரி அம்மாவுக்கு பிடித்த பாட்டு மடிகளை கதை பேச ஆசைப்பட்ட வாங்கி தர है ये तो वन...

எப்பொழுதுமே உணரல உன்னாலேயே பெண் What?